விஜய் ஆண்டனி சத்யராஜ் பாரதி ராஜா இணைந்து நடிக்கும் வள்ளி மயில் சுசீந்திரன் இயக்கத்துல திண்டுக்கல்ல மே 16 தேதியான இன்னைக்கு படப்பிடிப்பு ஆரம்பமாகிருக்கு. நல்லுசாமி பிக்சர்ஸ் தாய் சரவணன் தயாரிப்புல சுசீந்திரன் இயக்கத்துல விஜய் ஆண்டனி சத்யராஜ் பாரதி ராஜா இணைந்து நடிக்கும் வள்ளி மயில் படப்பிடிப்பு மே 16 தேதியான இன்னைக்கு பூஜையோட ஆரம்பமாகிருக்கு. படப்பிடிப்பு கிளாப் அடிச்சு துவக்கி வச்சாரு தமிழ்நாடு உணவுத்துறை அமைச்சர் சங்கரபாணி. திண்டுக்கல்ல இருந்து 60 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கூத்தம்பூண்டி ஊர்ல இருக்க சிவன் கோவில்ல ஆரம்பமான இதோட படப்பிடிப்பு திண்டுக்கல்ல சுற்றி தொடர்ந்து 30 நாட்கள் நடைபெறும் அப்படின்னு சொல்லப்படுது. முதல் நாள் படப்பிடிப்புல விஜய் ஆண்டனி, தெலுங்கு சூப்பர் ஹிட் ஜதி ரத்னலு திரைப்படத்தில் நடிச்ச ஃபரியா அப்துல்லா ஆகியோர் பங்கேற்றிருக்காங்க. தொடர்ந்து சத்யராஜ், பாரதி ராஜா மற்றும் புஷ்பா புகழ் சுனில், தம்பி ராமையா, ரெடின் கிங்ஸ்லி, சிங்கம் புலி, அரந்தாங்கி நிஷா மற்றும் பலர் கலந்து கொள்கிறாங்க. 1980 காலகட்டங்களில் நடக்கும் கதையா பிரம்மாண்டமாக வடிவமைக்கப்பட்டு மிகுந்த பொருட்செலவில் தயாரிக்கப்பட்டு தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் மற்றும் ஹிந்தி மொழிகளில் வெளியாக இருக்கு இந்த படம். இதை தொடர்ந்து இந்த படத்திற்கான படப்பிடிப்பு கொடைக்கானல், தேனி, காரைக்குடி, கோபிச்செட்டிப்பாளையம், பழனி ஆகிய பகுதிகளிலையும் நடைபெற இருக்கிறதா இந்த படக்குழுவினர் தெரிவிச்சிருக்காங்க.